வணக்கம். ஆடி மாசத்துல வரும் வெள்ளிக்கிழமையோட மகிமை பற்றி பாருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன பண்ணணும், என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைகளுக்கு தனி சிறப்பு இருக்கு. இந்த மாத வெள்ளிக்கிழமைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து அம்மனுக்குரிய மாதம் மட்டுமல்லாம அம்மனோட சக்தி 2 மடங்கா இருக்கும். ஆடி மாச வெள்ளிக்கிழமையில திருமணமான பெண்கள் விரதம் இருந்தா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாம இம்மாத வெள்ளிக்கிழமையில யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவர்கள் நினைப்பது நிறைவேறும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. துர்கை அம்மலை தான் முக்கியமா நல்லா வணங்குவாங்க. ஆடி மாசத்துல வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது. அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அம்மனை வேணும்னால் நிச்சயம் நினைப்பது நிறைவேறும். சரி, இப்ப எந்த வெள்ளிக்கிழமை எந்த அம்மனுக்கு உரியதுன்னு என்ன நன்மைகள்னும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமையானது ஸ்வர்ணாம்பிகை அம்மனுக்கு உரியது. ஸ்வர்ணாம்பிகை அம்மன் பார்வதி தேவியோட ஒரு வடிவம். எனவே ஆடி மாத முதல் வெள்ளியின் போது ஸ்வர்ணாம்பிகை அம்மனை மனமுருகி வேண்டினால் வீட்டுல செல்வ வளம் பெருகும். இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை அங்காளம்மனுக்கு உகந்தது. காளி தேவியின் மற்றொரு வடிவம் தான் அங்காளம்மன். ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளியின் போது அங்காளம்மனுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தால் புத்தி கூர்மை அதிகரிப்பதோடு வலிமையும் வீரமும் அதிகரிக்கும். அடுத்தது மூன்றாவது வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையானது அன்னை காளிகாம்பாளுக்கு உகந்தது. இந்த அம்மன் பார்வதி தேவியின் மற்றொரு வடிவம். எனவே காளிகாம்பாளை மூன்றாம் வெள்ளிக்கிழமையின் போது வேண்டினால் தைரியம் அதிகரிப்பதோடு ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்தது நான்காம் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமையானது காமாட்சி அம்மனுக்கு உகந்தது. இவர் சக்தியின் ஒரு வடிவம். இவரை ஆடி மாதத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமையின் போது வழங்கினால் நம்மை சுற்றியுள்ள தீய சக்தி நீங்கும், திருமண தடையாகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தம்பதியருக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்தது ஐந்தாம் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி விஷ்ணு பகவானின் மனைவியான மகாலட்சுமிக்கு உரியது. இந்த கடைசி வெள்ளிக்கிழமையின் போதுதான் வரலட்சுமி பூஜை நடைபெறும். இந்த பூஜை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. திருமணமான பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரித்து நீண்ட நாட்கள் சுமங்கலியாக இருக்கிறதுக்கு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையின் போது நோன்பு இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து படையில் படைத்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க.